வந்து எஸ்டே வர்ஷினி ஜம்போ பாருங்கள், செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே லாஸ்ட்டு ஒரு சமயம் சொல்லியிருப்பேன், இது பாருங்கள் மேஜிக் பண்ணியிருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசு ஜம்போ வந்து இது கூட இருக்குது இல்லை, இது எப்படி ஆச்சுன்னு தெரியல. இங்கே பாருங்கள் இந்த சைடு காத்தடிக்கிறதுனால அதுவே விரிஞ்சிட்ருக்குது, எவ்வளோ பெருசு பாருங்கள். அதே மாதிரி இது பாருங்கள் பிளேனாக வந்திருக்குது, நல்லா எவ்வளோ பெருசு ப்ராடாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசு. அப்புறம் இவங்க பேட்டரி எவ்வளோ டபுள் பெட்டர், வாய்ஸ் அதான் சரியாகவே கேட்குறது இல்லை, டபுள் லேயரில் இருக்குது, சாரி டபுள் பெட்டர் சொல்லிட்டு நான் டபுள் லேயருங்க, டபுள் லேயரில் விட்டு பாருங்கள். இவங்க ஒரு சம்பவம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இங்கே இருக்குது, ரெண்டு அடுக்காக கூட வர்றாங்க பாருங்கள். அப்புறம் இவங்க ஒன்று இது போல் ஒன்று இருக்குது, பண்ணி வச்சோன்னே ரோஸ் போல இருக்கு, அழகாக ஒரு பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கு, நல்ல பெருசாக இருக்குது, இங்கே பாருங்க நல்ல பெருசாக இருக்குது பட்டன் ரோஸ் மாதிரி. இங்கே பாருங்க இப்போ திரும்ப இதுல இருந்து மெச்சூர்ட் ஆயிடுச்சா, நல்லா வளர்ந்துருக்கு. இதை கட் பண்ணி எடுத்து வைக்கணும் திருப்பி, ஏன்னா ஒரு கலர் ரெண்டு கலர் வச்சுட்டு நம்ம கொடுக்க முடியாது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் செப்பரேட், கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கலர் வச்சாலும் மொத்தமாக கேட்கலன்னு கூட கொடுக்கலாம், அதனால தான் நான் செப்பரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க, அதுதான் ஒன்று. அடுத்தது உத்தைத்தி பாருங்கள், உத்தைத்தி இன்றைக்கி பூத்துருக்காங்க, கொஞ்சம் வெயில் வரங்காட்டி கொஞ்சம் கிளார் அடிக்குது, நல்ல ஒரு பிங்க் ரெட்டிஷ் பிங்க், இது ஒரு மாதிரியான கலர், சூப்பராக இருக்கும். இது நிறைய பேர் வாங்கினாங்க, லாஸ்ட் போட்ட காம்போவில் வாங்கினாங்க. ஓகே, நாளைக்கு வந்து இன்னும் ஒரு இந்த இதுவே கண்டினியூ பண்ணிக்கலாம், இந்த வீடியோவை. கொஞ்சம் பூக்கள்லாம் ப்ளூமில் இருக்கிறாங்க, பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம பிங்க் வேலண்டைன், பிங்க் வேலண்டைன் நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், பிங்க் கலரில் அவுட்டரில் நமக்கு ஒயிட் லைன் கொடுத்த மாதிரி வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. இது வந்து சில ரோசியாவோட ரோசியா வந்து அது இன்னும் நல்லா டார்க்காக இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும். இவங்க பாருங்கள் நிறைய பிங்க்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க, பிங்க் ஷேட்லேயே எல்லாம் ஒரே இது கிடையாது. என்ன சொல்கிறது, பிங்க் ஷேட்லேயே வந்து நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு, ஒவ்வொரு ஷேப்பு, ஒரு சைஸு, ப்ரைஸும் கொஞ்சம் நமக்கு வேரியேஷனில் கிடைக்கும் நமக்கு. இது ஒரு அழகுங்க. ஸோ அதனால் நமக்கு பேசிக் பிங்க்கு, ஓ இது பிங்க் இருக்குது, இந்த பிங்க் இது வேறு, அது வேறு, எல்லாமே ஒன்றுன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க, அது வந்து நிறைய பேர் தெரியல. ஸோ அதனால தான் இவ்வளோ இதுவாக நான் சொல்கிறேன், பிங்க் வேலண்டைனும் ரோசியாலும் வேறு வேறுங்க, அதுமாதிரி கிராண்டி ஃப்ளோராவும் கலர் வந்து வேறு, அது வேறு, இது வேறு, டோட்டலாகவே சேஞ்சு. அது நல்லா ப்ராடாக இருக்கும், கிராண்டி ஃப்ளோராக பெருசாக இருக்கும், இதழ்கள்லாம் வந்து நல்லா அகலமாக நல்ல பூவே பெரிய பூவாக இருக்கும். அப்புறம் வந்து லைட் பேபி பிங்க்காக இருக்கும், இது ஒரு பிங்க்கு, ரோசியாக ஒரு பிங்க்கு, பார்க்குறதுக்கு நமக்கு ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இதனுடைய பாருங்கள் இன்னும் பக்கத்தில் பக்கத்தில் கூட்டமாக வச்சு பார்க்கும்போது அதனுடைய இதனுடைய பிங்க் வேலண்டைன், இது வந்து பிங்க் வேலண்டைனுங்க, இதனுடைய இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா. இப்போ வந்து இன்னொன்று இருக்குது பார்க்கலாம். இப்போ அடுத்தபடியாக இவங்க யாருன்னா வின்டர் ஸ்வீட்டுங்க, இவங்க பாருங்கள் மாலி மாதிரியே, அந்த மாலி ஃபர்ஸ்ட் லவ் இது மாதிரி அதில் வர்ற மாதிரியே மொட்டு பாருங்கள், டைனியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் ப்ளூம் ஆனது பார்க்கலாம் எப்படி இருக்காங்க பாருங்கள்,
இது கூட்டமாக வச்சு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என்னங்க எல்லாமே சூப்பர், ஆமாம் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். நம்ம பார்க்குறது தாங்க, அது வந்து எப்படி இருக்குன்னா இப்போ காற்று இந்த சைடு சேர்த்து அடிக்குதா, ஆ இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குது இல்லை. அவுட்டரில் நல்ல டார்க் பிங்க்கு, நம்ம இந்த சம்மர் சில் இன்டர்னல் ஃப்ளேம் இதெல்லாம் வந்து டேர்னல் ஃப்ளேம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஆனால் அவங்களாம் இதழ்கள் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். இவங்க வந்து இந்த லெமன் மாதிரி, அதுக்கு அடுத்தது பிம்சம்போ, இவங்கள்லாம் இந்த மாதிரி ஏரோ பெட்டல்ஸாக வந்திருப்பாங்க அது போல் இருக்கிறது. சிலர்லாம் வந்து இது போல் ஷேப்பில் உள்ள அது கலெக்ஷனாகவே சேர்க்கலாம். அப்புறம் மல்டி பெட்டல் சிங்கிள் பெட்டல்லையே சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா. எக்ஸாம்பிள் இது போல் இது கூட கொஞ்சம் பெட்டல்ஸு கொஞ்சம் சேர்ந்ததை விட கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். இருங்க நான் இன்னொன்று காமிக்கிறேன். இவங்க பாருங்கள் உத்தை திப்புங்க. இப்போ இது போல் இதை இதுலேயும் இன்னும் கூட கப் ஷேப் மாதிரி வர்றது. ஸோ இது போல் டைப்ஸில் இந்த பெட்டல்ஸு ஷேப்போ இல்லை கலர்ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு ஒன்று போல் கலெக்ஷன் சேர்க்குறவங்க கூட இருக்கிறாங்க. வாங்க அடுத்தது மாலி பார்த்துடலாம். அது இவங்க தாங்க மாலி வந்து எப்போவுமே வந்து டைனியாக தான் இருப்பாங்க. நான் பிடிச்சிருக்கிறத பார்த்தாவே தெரியும் முட்டுக்கள் எப்படி இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா. இப்போ இவங்க தாங்க குட்டியாக இருக்கு பாருங்கள் டைனியாக, இது மினி அச்சிருக்கு மாதிரி இருக்குது. இது இப்போ பார்த்தோம்னா தொட்டியில் இப்படி இருக்குது மாலி. மாலியோட நேச்சுரல் இந்த பல்ப்ஸு கூட சைஸு சின்னதாக தான் வருங்க, சரிங்களா. ஃபஸ்ட் லவ் மாலி இதெல்லாமே வந்து நமக்கு டைனியாக தான் சின்னதாக தான் வரும். இவங்க யாருன்னா லெமன் குவாட்ஸ், டூ டேஸ் ஆச்சுங்க நான் எடுக்க முடியலை. நல்ல டார்க் கலராக இருப்பாங்க. இங்கே பாருங்கள் இது தெரியுதுங்கன்னா இந்த கலரில் தான் இருப்பாங்க. நல்ல மல்டி பெட்டலுங்க, சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது லெமன் குவாட்ஸு. இப்போவே இப்படின்னா இன்னும் டூ டேஸ்க்கு முன்னாடி பூத்தப்போ பாருங்கள், ஒரு சில ரெயின் லிலிஸ் வந்து ஒரு நாள் மட்டும் பூத்திருப்பாங்க, இன்னொன்றுனா அடுத்த நாளும் அதே மாதிரி க்ளோஸ் ஆகிட்டு திரும்பவும் மறுநாள் விரிஞ்சு வருவாங்க. இதெல்லாம் வந்து ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்படியே இருக்கிறது. இந்த கது கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இவங்க பாருங்கள், இவங்க பாருங்கள், இவங்க வந்து சம்மர்ச்சில். அதே இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள் அழகாக, நான் ஒரு ஷார்ட் கூட போட்டுப்பேன். டூலிப் பூ மாதிரி இருக்குது விரிகிற சமயத்தில் நிட்டு. இப்போ பாருங்கள் அப்புறம் டச் பண்ண உடனே ப்ளூம் ஆகிட்டாங்க. எப்படி அவுட்டரில் மட்டும் இவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. இவங்களுடைய பெட்டல்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த ரோசியா கேண்டிட்டா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் அந்த பெட்டல்ஸு. இவங்கெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள் இது இன்னும் வெரியலை. இவங்க வந்து உள்ளர் நல்லா ஃபுல் ஒயிட்டு, அவுட்டரில் வந்து நல்ல வாடாமல்லி பிங்க்கு. இவங்க மொதல் நாள் அன்னைக்கு பூத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இவங்க யாருன்னா சுகர் ப்ளஸ். இது நம்மளுடைய கலெக்ஷனில் இப்போ புதுசாக சேர்த்துருக்கோம். பார்க்கும்போது அவங்கள மாதிரியே இருக்கிறாங்க இல்லையா, ஒயிட் கலருமோ கிளாக் ஒயிட் கலருமோ வாடாமல்லி பிங்க் டார்க்கு. இப்போ இன்னும் ப்ளூம் ஆகலை. இப்போ நம்ம ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால கிளம்பணும். ஸோ இவங்க வந்து ப்ளூம் ஆகும்போது இருங்க நேரில் வச்சு பார்க்கலாமா, இருங்க ப்ளூம் பண்ணிடலாம். நான் வந்து பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகியிருப்பாங்க ஈவினிங் வந்து பார்க்கும்போது. ஸோ நிறைய நான் இது இதை தான் உங்களுக்கு வந்து சரியாக காமிக்க முடியாமல் போகும். சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்லாம் இருக்குது, ப்ளூம் ஆகும்போது நம்ம பார்க்க முடியாமல் போயிடுது. இதுதான் ஒன்று. இவங்க பாருங்கள் இவங்களும் வந்து சம்மர்ச்சல் மாதிரி, ஆனால் அங்கே வந்து பெட்டல்ஸ் வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருப்பாங்க. கலர் வந்து கொஞ்சம் டார்க்கு, அதை விட டார்க்காக இருக்கும். இப்போ பாருங்கள் இவங்க இன்னும் கூட க்ளோஸாக தான் இருக்குது, என் கையே மறைச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள் வாங்க அவங்களும் இவங்களும் பக்கத்துலேயே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இவங்க எப்படி இருக்காங்க அதே மாதிரி, இன்னும் ப்ளூம் சரியாக வரல இல்லையா க்ளோஸில் இருக்குது. அதே மாதிரி இவங்களும் பாருங்கள் இன்னும் ப்ளூம் சரியாக வரல பாருங்கள். இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. இவங்க எவ்வளோ ஒவ்வொரு பெட்டல்ஸும் நல்லா ப்ராடாக இருக்காங்க. அதே சமயம் கலருமே வந்து இவங்க டார்க்காக இருக்காங்க. இவங்களும் தனியாக பார்க்கும்போது டார்க்காக தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க டார்க்கு இவங்க லைட்டு. அதே மாதிரி நடுவில் ஒயிட்டு எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்குது.
ஆனால் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து எக்ஸிட்டிவ் வெரைட்டிஸ் எல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். நான் தான் கலெக்ஷனில் ஒன்று, இதெல்லாம் பழையசுலுங்க, இது எனக்காக ஒன்று கலெக்ஷன் வச்சுருக்குது. அது இல்லாமல் பாட்டில் நான் வேறு தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இது போல் நான் என்னுடைய கலெக்ஷனுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இது போல் எடுத்து வச்சுருப்பேன் தனியாக. இப்போ இது போல் பாருங்கள், இதே மாதிரி நான் வந்து பிங்க் ஹரிசாண்டல் அதுவும் நம்ம நம்பர் 2ன்றதையும் நான் வந்து ஷார்ட்டில் போட்டிருப்பேன். ரெண்டும் ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும், ஆனால் கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது வந்து அவுட்டரில் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து ஓரத்தில் வந்து உங்களுக்கு இது போல் பெயிண்ட் வந்து டென்ட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். ஏன்னா அதனுடைய பெட்டலோட சாஃப்ட்னஸ்க்காக நான் சொல்லியிருப்பேன், நான் ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன். அதே போல் இருக்குது பாருங்கள் இது இவங்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வஸ்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.